ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பார்க்காத கிசுகிசுக்கள் இல்லை, வராத விமர்சனங்கள் இல்லை, எழுதாத பத்திரிகைகளும் இல்லை. தமிழ் சினிமாவுக்கு நடிக்க வந்து 15 ஆண்டுகளாகிறது. பார்க்காத பிரச்சனைகள் இல்லை, இருந்தாலும் இன்று வரை நிலைத்திருக்கும் இரும்பு பெண்மணி நயன்தாரா. ஐயா படத்தில் முதன் முதலாக தமிழுக்கு அறிமுகமான போது பால்குடி மறக்காத இந்த சிறுமியா நடிக்கப் போகிறார் என 10/11 பார்த்தது. அதன் பிறகு அவருடைய நடிப்பில் படங்கள் ஒவ்வொன்றும் வர சோம்பலாக உட்கார்ந்திருந்த தமிழ் சினிமா விமர்சனங்கள் நிமிர்ந்து நின்று பார்த்தார்கள். நயன்தாராவின் தனித்துவமே அதுதான். தன்னை யாரெல்லாம் ஏளனமாக பார்த்தார்களோ அவர்கள் முன் சிங்கம் போல் கெத்தாக நிற்க வேண்டும் என்பதுதான் அவருடைய லட்சியம். அந்த லட்சியத்தை இன்று வரை காப்பாற்றி வருகிறார். தமிழ் சினிமாவின் 15 ஆண்டுகால சூப்பர் ஸ்டார், நடிப்பில் சூறாவளி, இன்னும் சொல்ல போனால் பலரின் கனவு கன்னி நயன்தாரா எப்படி தமிழ் சினிமாவுக்கு வந்தார், என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார் வாருங்கள் பார்க்கலாம். 1984 நவம்பர் 18 பிறந்த நயன்தாராவின் இயற்பெயர் டயானா மரியம் குரியன். பள்ளியில் படிக்கும் போதே சினிமாவில் நடித்து புகழ்பெற வேண்டும் என்பது நயன்தாராவின் ஆசை. குஜராத், கேரளா, புதுடெல்லி ஆகிய 3 மாநிலங்களில் பள்ளி கல்வி பயின்றார். 2003 மனசினக்கரே என்ற மலையாள படத்தில் அறிமுகமானார். அவருக்கு நயன்தாரா என்ற பெயரை சூட்டியவர் நடிகை ஷீலா. நயன்தாரா என்ற பெயருக்கு நட்சத்திர கண்கள் என்று அர்த்தம். மலையாள படத்தில் நடித்தாலும் தமிழில் ஒரு படத்திலாவது தலை காட்டிவிட வேண்டும் என்று ஆசை ஆசையாக கேரளாவிலிருந்து கிளம்பி சென்னைக்கு வந்தார். அந்த நேரம் சிம்பு நடித்த தொட்டி ஜெயா என்ற படத்துக்கு நாயகி தேடிக்கொண்டிருந்தார்கள். நயன்தாராவும் போனார், எல்லா டெஸ்டும் எடுத்தார்கள். ஆனால் கோபிகாவை தான் ஒப்பந்தம் செய்தார்கள். அப்போது ஆட்டோகிராஃப் படம் பெரிய அளவில் வெற்றி பெற்றதுதான் அதற்கு காரணம் என சொல்லப்பட்டது. இருந்தாலும் எந்த முயற்சியையும் கைவிடாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தார். கேரளாவில் ஒரு படப்பிடிப்பில் பார்த்த இயக்குனர் ஹரி இவர் தமிழில் பேசுவது கண்டு ஐயா படத்துக்கு அழைத்து வந்தார். தேடி போன சினிமாவே தேடி வந்திருக்கும் போது யார்தான் வெறுப்பார்கள். உடனே நடிக்க ஒப்பந்தமானார். பாடல்களில் இவரின் நடிப்பு மிகவும் பிடித்து போக ரஜினிக்கு ஹீரோயினாக மாறினார். நயன்தாரா தன் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத மாற்றம் இது. அதன் பிறகு நயன்தாரா திரையில் தோன்றினாலே அந்த படம் வெற்றி பெற்றுவிடும் என்று சினிமா தயாரிப்பாளர்கள் நம்ப துவங்கினார். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், பையா படத்தில் கார்த்திக்கு ஜோடியாக நடிக்க 1 கோடி ரூபாய் ஒப்பந்தம் செய்யப்பட்ட நடிகை நயன்தாரா தான். கருத்து வேறுபாடுகளால் அந்த படத்தில் நடிக்க முடியவில்லை என்றாலும் அவருடைய அந்த காலகட்ட சம்பளம் பெரிதாக பேசப்பட்டது. அவருடைய சம்பளம் பேசப்பட்டது மாதிரி காதல் விவகாரங்களும் பேசப்பட்டது. ஆரம்பத்தில் சிம்பு, பின் பிரபுதேவா, ஆர்யா, இப்போது விக்னேஷ் சிவன் என ஊடகங்கள் தொடர்ச்சியாக எழுதி வந்தாலும் எதையும் கண்டுகொள்ளாமல் தன்னுடைய வேலையை மட்டும் பார்த்துவிட்டு நகர்ந்து விடுவார். இவருடைய பெயரை எந்தளவுக்கு டேமேஜ் செய்தாலும் அவருக்கான புகழ் கொஞ்சம் கூட குறையவில்லை. அதுதான் நயன்தாராவின் மிகப்பெரிய பலம். தன்னுடைய பர்சனல் எது, தொழில் எது என்பதில் தெளிவாக இருப்பார். தென்னிந்தியாவிலேயே முன்னணி கதாநாயகியாக திகழும் நயன்தாராவின் இப்போதைய சம்பளம் 5 கோடி ரூபாய். தமிழ் சினிமா ஹீரோக்களிடம் வெறுமனே டியூட் பாடிவிட்டு போகும் வழக்கமான ஹீரோயினாக இல்லை இவர். விஜய் சாந்தி ஸ்டைலில் அவ்வப்போது அறம், டோரா, மாயா, ஐரா, கொலையுதிர்காலம் என பெண்களுக்கு முக்கியத்துவம் உள்ள படங்களில் பெர்ஃபார்மன்ஸ் காட்டி தனித்துவத்தை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார். நயன்தாராவுக்கு 2 முகம் உண்டு. 1, உச்சபட்சமாக கோபம் கொள்ளும் குணம். இது நம்ம ஆளு படத்தில் ஒரு பாடல் காட்சியில் இழுத்தடித்து கொண்டிருந்தார் நயன்தாரா. நடிக்கலனா அவருக்கு தர வேண்டிய சம்பள பாக்கி 35 லட்சத்தை தரமாட்டோம் என்று தயாரிப்பு தரப்பில் கொந்தளிக்க ஆவேசமான நயன்தாரா, இந்த படத்தில் இனி நடிக்க மாட்டேன், தர வேண்டிய 35 லட்சம் வேண்டவே வேண்டாம் என்று கராராக சொல்லிவிட்டார். இன்னொன்று, இரக்கம் கொண்ட இதயம். ஐயா படத்திலிருந்து இப்போது வரை தனக்கு உதவியாளராக இருந்து வரும் ஒருவருக்கு சென்னை கோயம்பேடு அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பிளாட் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தியிருக்கிறார். சமீப காலமாக
தனது படத்தின் படப்பிடிப்பு முடிந்து பூசணிக்காய் உடைக்கும் சமயத்தில் யூனிட்டில் பணிபுரிந்த அனைவருக்கும் புத்தாடை வழங்கி வருகிறார் நயன்தாரா. இது போன்ற குணங்கள்தான் அவரை பெரிய அளவில் உயர்த்தியிருக்கிறது. மக்கள் எல்லோரும் நயன்தாராவை கொண்டாடுவதற்கு மிக முக்கிய காரணம் நடிப்பு என்பதையும் தாண்டி நயன்தாராவின் போராட்ட குணமே. நயன்தாரா இருக்கிறார் என்பதற்காகவே இன்று ஒரு படம் பூஜை போட்ட அடுத்த நொடியே பல கோடிகளுக்கு வியாபாரமாகிறது. நயன்தாராவை மனதில் வைத்து இன்று பல கதைகள் உருவாக்கப்படுகின்றன. இதன் மூலம் ஆண் நடிகர்கள் மட்டுமே கோலோச்சும் தமிழ் திரையுலகில் ஒரு நடிகையாக நயன்தாரா தன் ஆளுமையை ஆழமாக நிரூபித்துள்ளார். தென்னக சினிமாவின் முன்னணி நாயகர்கள் எத்தனை பேருடன் ஜோடி சேர்ந்து விட்டாலும் ஒவ்வொரு முறை நயன்தாரா படம் வெளியாகும் போதும் நயன்தாராவுக்காக இந்த படத்தை பார்க்கலாம் என ரசிகர்கள் சொல்லுவதுதான் ஒரு லேடி சூப்பர் ஸ்டாராக அவர் அடைந்திருக்கும் சாதனை. அதுதான் இத்தனை ஆண்டுகால தமிழ் சினிமா வரலாற்றில் நயன்தாராவை ஒரு தனித்துவமான நாயகியாகவும் கொண்டாட வைக்கிறது. தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகளில் நடித்து வெளிவந்த திரைப்படங்களின் எண்ணிக்கை 68. 50-53 கிலோ என்கிற அளவிலேயே தன் எடையை பராமரிப்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறார் நயன். உயரம் 5.5 அடி. இதுவரை 38 விருதுகளை பெற்றுள்ளார். இவற்றில் 4 ஃபிலிம்ஃபேர் விருதுகள். டாடா ஸ்கை நிறுவனத்துக்காக சமீபத்தில் 4 மொழிகளில் நடித்து கொடுத்த 50 வினாடி விளம்பர படத்துக்கு நயன் பெற்ற சம்பளத் தொகை 5 கோடி ரூபாய். அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் மவுஸ் கூடிக்கொண்டே போகும் நயன்தாராவுக்கு வயசு மட்டும் கூடுவதே இல்லை.